ஹாய், வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து வாழைக்கப்பம், பழம்பொரி, வாழைப்பழ பஜ்ஜி என்ன வேணால் சொல்லலாம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்ஸில் கண்டிப்பாக இந்த பழம்பொரி எப்போவுமே இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பழ பஜ்ஜி செய்கிறதுக்காக ரெண்டு ஏத்தங்காய் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கப் மைதா, முக்கால் கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அப்புறமா கலருக்காக நான் இன்றைக்கி கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக கால் கப் சுகர், ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சிடலாம். மிடில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை அந்த பேட்டரில் முக்கி எடுத்துடலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேட்டர் தான். இப்போ அதில் போட்டு நல்லா கோட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கேரளா ஸ்டைல் பழம்பொரி. எப்போவுமே நம்ம வந்து உள்ளே சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில். ஸ்டார்டிங்கில் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க, அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போது பழம்பொரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை அந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து இந்த பழம்பொரி செய்யலாம். ஆனால் வந்து அந்த மஞ்சள் கலர் தான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபுட் கலர் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்மளோட சிம்பிளான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.